தமிழகத்தில் 17 கல்வி நிறுவனங்களை கொண்டு கல்வி சேவையில் 50 ஆண்டு காலம் சிறந்து விளங்கும் முகமது சதக் கல்வி குழுமம். பச்சையப்பாசில் சிந்திப்பாவளி கொண்டாட்டம். பச்சையப்பாசில், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை. இந்த கதை வந்து விக்ரம் சார் தெரிஞ்ச உடனே அவர், நான் இதுக்கான உழைப்பு கொடுக்க ரெடியா இருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்க. அந்த டீசரை பார்த்தோடனே நான் மறந்துட்டேன். கதை நம்மளுக்கு தெரியும், ஆனா கதையை தாண்டி ஒரு மேக்கிங் இருக்குல்ல, அவ்வளோ பெரிய உழைப்பை வந்து விக்ரம் சார் கொடுத்துருக்காரு. அதனால தான் அந்த ரெண்டு பேரும் காம்பினேஷன் பார்த்து தான் நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்ற ஒரு இதை நான் போட்டேன். அதை விட மிக முக்கியமாக எங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னன்னா, விக்ரம் சார் என்ன சொல்லியிருக்காரு சார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ முதலாவதாக தங்கலான் பற்றி தான் சார் பேசியாகணும், ஏன்னா பெரிய ஒரு படமாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் எதிர்பார்ப்பு கிடங்க தங்கலான் வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ராமிசிங் ஃபிலிமா இருக்கு, ஏன்னா நீங்க டீசர் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு தங்கலான் இருக்கும்? தங்கலான் வந்து கண்டிப்பாக 2024 பிகினிங்கில் நான் என்ன ட்வீட்டில் போட்டிருந்தனோ, அதாவது ஒரு தி பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் பிகினிங் ஆஃப் த இயர், அதாவது ஒரு நியூ இயரே நம்ம நல்லபடியாக பிகின் பண்ணலாம்ல, அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக தான் இருக்கும். அந்தளவு வந்து ஒரு பெரிய முயற்சி போயிட்டுருக்கு. ரஞ்சித் சார் என்கிட்ட வந்து ரொம்ப காஷனாக சொல்ல, ரொம்ப ஓவராக சொல்லாதீங்க சார், கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு. அதனால் வந்து இந்த படம் பொறுத்தவரையும் ஸ்டுடியோ க்ரீனில் ஞானவேல் சார், நான் எல்லாருமே வெரி வெரி எக்ஸைட்டட். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த டீசரை பார்த்தோன்னே நான் மறந்துட்டேன். அதாவது எப்படின்னா, இப்படி ஒரு ஒரு முயற்சி, இப்படி கதை நம்மளுக்கு தெரியும், ஆனால் கதையை தாண்டி ஒரு மேக்கிங் இருக்குல்ல. இப்போ கதையை எப்படியே படித்து அப்படியே எடுக்கிறது வந்து ஒரு சினிமா இல்லை, அதை வந்து நம்ம எப்படி ஸ்க்ரீனில் கொண்டு வரன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டோரியல் டச்ன்னு சொல்லுவாங்க. அதை ரஞ்சித் சார் வந்து ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்காரு. அந்த இதில் வந்து அவ்வளோ பெரிய உழைப்பை வந்து விக்ரம் சார் கொடுத்துருக்காரு. அதனால தான் அந்த ரெண்டு பேரும் காம்பினேஷன் பார்த்து தான் நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்ற ஒரு இதை நான் போட்டேன். ஐ எம் ஸ்டன்ட் பை தேர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் த க்ரியேட்டிவிட்டி. ஒரு பேன் இண்டியா லெவலில் இந்த படத்தை கொண்டு போகணும்னு ஞானவேல் சார் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேன் இண்டியா லெவலில் தான் ஈவெண்ட்டில் நடக்க போகுது. இது வந்து சும்மா சென்னையில் மட்டும் ஈவெண்ட்லாம் கிடையாது, எல்லா ஊர்லேயும் வந்து பெரிய விழா நடக்க போகுது. ஹைதராபாத், பாம்பே, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் இந்த படத்தை மவுண்ட் பண்ணுறதுக்காக உழைச்சிட்டு இருக்கோம். அதை விட மிக முக்கியமாக எங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னன்னா, விக்ரம் சார் சொல்லியிருக்காரு, எத்தனை நாள் என்ன ப்ரொமோஷனாலும் நான் வரேன், ரெடி, நான் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறேன், ஏன்னா பிகாஸ் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் த ஃபிலிம், நான் வந்து டெஃபினட்டாக ப்ரொமோஷன் வரேன். அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப பூஸ்டிங்காக இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய நடிகர், இந்தியன் சினிமாவை பார்த்து வேக்கிற ஒரு செலிப்ரேட்டட் நடிகர் வந்து இவ்வளோ தொழில் இன்வால்மெண்ட்டோடு இருக்கும்போது நம்மளை இதை பண்ணலன்னா நம்ம பெரிய தப்பாகிடும் இல்லை. அதனால் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வரும்போது நான் கிடக்கிற நான் தான் ஒர்க் பண்ணி குரூப்லலாம் போட்டுட்டுருக்கேன், சீ ரெடியாகவங்க இது பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு வந்து ஈவெண்ட் நடக்க போது அந்த டென்ஷனில் இருக்கும். ஸோ பெரிய லெவலில் இந்த டீசரை லான்ச் பண்ணுன்ற ஒர்க்கில் தான் நாங்கள் என்டையர் டீம் ஸ்டுடியோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் சொல்றதெல்லாம் நிஜமா இல்லையா, அதாவது நான் வந்து ஓவர் பில்ட் பண்றேனா இல்லை கரெக்டாக சொல்றேனா அப்படின்னு. அந்த உழைப்பை, அந்த ஒரு 90 செகண்ட் to 100 செகண்ட் அந்த டீசரை பார்க்கும்போது நீங்க சொல்ல போறீங்க இது எவ்வளவு பெரிய உலகத்தரமான ஒரு முயற்சின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஓகே சார், கண்டிப்பா நாங்கள் அது எல்லாத்தையும் சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம். டீசர் வந்து நாங்கள் எல்லாம் சொல்லுவோம் சார், கண்டிப்பா. அடுத்து முக்கியமானது, மக்கள் வந்துட்டு மக்களாக இருக்கட்டும் ரசிகர்கள் இருக்கும், கதைக்காக ஒரு சைடு போவாங்க, இன்னொரு சைடு பட்ஜெட் இவ்வளவா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா தங்கலான் வந்து அவ்வளவு பெரிய ஒரு மேக்கிங் ஸ்டோரி, கண்டிப்பா அது இம்பாசிபிளா தான் இருக்கும். அதுக்கு பட்ஜெட் வந்து ஏகப்பட்ட பெரிய லெவல்ல பட்ஜெட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த பட்ஜெட் இல்லை, பட் அதுக்கு பிறகு இப்போ வந்து 100 கோடியை தாண்டி பட்ஜெட் பெருசா போயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஞானவேல் சார் என்னன்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவருக்கும் தெரியாது இவ்வளவு பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு. ஆனா அது படம் நல்லா வர வர அவருக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, சரி இது வந்து நம்ம பெருசாகவே கொண்டு போகலாம், அதனால் பட்ஜெட்டை பற்றி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நிறைய பட்ஜெட் இது பண்ணி இந்த படம் இன்றைக்கி 100 கோடியை தாண்டி பட்ஜெட் ஆயிருக்கு. அதுக்கு காரணமே வந்து இந்த படத்தினுடைய மேக்கிங் தான். அதை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து இந்த படம் கொடுத்த அந்த ஒரு பெரிய நம்பிக்கை, அதுதான் ஞானவேல் சாருக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்து இந்த அளவு பெரிய பட்ஜெட்டில் வந்திருக்கு. ஆனால் இந்த பட்ஜெட்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை, ஈஸியாக நம்ம வந்து கவர் பண்ண முடியும், ஏன்னா அந்தளவு இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. சேட்டலைட், டிஜிட்டல், எல்லா இடத்துலையுமே இந்த படம் வந்து ஒரு கண்டிப்பாக நம்ம பிளாட்ஃபார்மில் இருக்கணும், நம்ம சேனலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு படமாக தான் இது இருக்கும். ஓகே சார், அடுத்ததாக விக்ரம் சார், அதாவது அவரை ஒரு ஸ்கிரிப்டுக்காக சூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் எவ்வளோ ஒரு ஹார்டாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்கிரிப்டை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விக்ரம் சார் தான் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்களா, இல்லை வேறு யாராவது சாய்ஸ்? இல்லை, இதை வந்து ஞானவேல் சாரும் ரஞ்சித் சார் தான் டிசைட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கதை வந்து விக்ரம் சார் தெரிஞ்ச உடனே அவர், நான் இதுக்கான உழைப்பை கொடுக்க ரெடியா இருக்கேன், ஏன்னா இது உழைப்பு என்பது ஒரு 120 நாள் ஷூட்டிங், 125 நாள் ஷூட்டிங் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகணும்.
அந்த பாடி, அந்த ஸ்ட்ரக்சரு, அது பிறகு அந்த கலர், டோனு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் உழைப்பு நிறைய இருக்குது. சும்மா ஏதோ வந்து நடிச்சுட்டு போன மாதிரி ரோல் கிடையாது. இதுக்கான உழைப்பு நீங்கள் அந்த டீசரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் மேக்கிங் வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிடல, மேக்கிங் அதுலேயே வந்து ரொம்ப மிரட்டுச்சு இல்லை. ஆனால் அந்த டீசரை பார்க்கும்போது இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஏன்னா அதில் நிறைய சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த அளவு உழைப்பு கொடுக்கறதுக்கும், ஒரு ஒன் இயர் உழைப்பு கொடுக்கறதுக்கும் வந்து அந்த நடிகர்களுக்கு வந்து பெரிய கமிட்மெண்ட் வேணும். அதெல்லாம் ஈஸி கிடையாது. இப்போது கங்குவா படத்தில் இவ்வளோ பெரிய உழைப்பு வந்துட்டு இருக்கு, நம்ம அதை அடுத்த கட்டமாக பேசுவோம். அதில் வந்து சூர்யா சாருடைய அந்த கமிட்மெண்ட் இருக்கிறது தான் அந்த படம் இவ்வளோ பெருசாக வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இதில் வந்து நம்ம விக்ரம் சாருடைய அந்த இவ்வளோ பெரிய உழைப்பு வந்ததோடு தான் இவ்வளோ பெருசாக அந்த படம் வந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருமே டெடிக்கேட்டடாக இந்த படத்துக்கான கமிட்மெண்ட் கொடுத்ததோடு தான் ரெண்டு படங்களும் இவ்வளோ பெரிய படங்களாக ஸ்டுடியோ கிரீன் வந்துட்டு இருக்கு. புரியுது சார். அடுத்ததாக கதைக்களம். ரஞ்சித் சாரோட படங்களில் இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களம். நீங்கள் சொன்ன மாதிரி மேக்கிங் வீடியோ வந்து எல்லாருமே பிரமிச்சு பார்த்தாங்க, இப்படி ஒரு கதைக்களத்தில் எப்படி அப்படின்ற மாதிரி. நீங்கள் சொல்லுங்கள் சார், பா ரஞ்சித் சார் இந்த கதைக்களத்தை கையாண்ட விதம் எந்த மாதிரி இருந்துச்சு? நீங்கள் சார்பேட்டை பார்த்து நம்ம அவளை பார்த்து அசந்து ஓடிடியில் வந்து, ஏன்னா ஓடிடி பிரீமியரா வந்து நம்மலாம் சொன்னோம் ஐயோ தியேட்டரில் வந்திருந்தா இவ்வளோ பெருசாக போயிருக்கோம்னு. அதில் அந்த ஒரு பிரம்மாண்டம் இருந்து அதில் எமோஷ்னலான ஒரு கதை சொன்னார்ல சர்பேட்டா, அவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமாக நம்ம சொல்கிறோம்ல. அதே மாதிரி அவருடைய நட்சத்திர நகர்களும் பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்ல எடுத்தாலும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இந்த படம் அடுத்த கட்டமாக ஒரு பீரியட் படம். அந்த பீரியட் படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதாவது லேட்டு என்ன சொல்லுவாங்களே 1900 ஆரம்பிக்கிற ஒரு கதையாக இருந்து வச்சுங்களேன், இப்போ ஒரு 100 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு கதையை வந்து அவ்வளோ அழகாக அத்தன்டிக்காக காமிக்கணும்னா உழைப்பு பெருசாக இருக்குது. அது எல்லாமே வந்து ரஞ்சித் சார் கொடுத்துருக்காரு. அந்த உழைப்பு கொடுத்துருக்காரு, அந்த பீரியடை வந்து கரெக்டாக காமிச்சிருக்காரு. 1870 ஆரம்பித்து 1940 வரையும் கிட்டத்தட்ட ஒரு 70 இயர்ஸ் கதையை சொல்லணும். அந்த கதை வந்து நடக்கிற கதைக்களம் அது எல்லாமே நம்ம வந்து ரியலாக இருக்கணும், அட் த சேம் டைம் கமர்ஷியலாக இருக்கணும். இது வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக போக முடியாது. இது வந்து நீங்கள் வந்து ஏதோ தங்கலான் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்டிக்கான அப்படின்னு நினச்சிக்கோ, சர்பேட்டா வந்து ஆர்டிஸ்டிக் சொல்லுவீங்களா? சர்பேட்டா நம்மளை வந்து கூஸ்பம்ப் மூமெண்ட் கொடுத்ததில்ல, அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அதில் ஆக்ஷன் இருக்குது, அதில் எமோஷன் இருக்குது, அதில் எல்லாமே இருக்குது. என்ன அதாவது எல்லாமே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்கும் இந்த கதையில். ஸோ இதில் ஒரு வீரனுடைய வாழ்க்கை தான், தங்கலான் அப்படின்ற ஒரு வீரனுடைய வாழ்க்கை கதையை தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ அவ்வளோ ஒரு ட்ராவல் இருக்குது, ஒரு கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஹீரோயினுடைய கேரக்டர் ஜேர்னின்னு சொல்லுவாங்க. அந்த ஹீரோயிக் ஜேர்னி தான் இந்த படம். அந்த ஹீரோ ஜேர்னி ரியலாக நடந்த ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கதை. ஓகே சார். 2024 ஜனவரி அப்படின்னு சொன்னாலே எங்கள் எல்லாருக்கும் பொங்கல் தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வரும். ஸோ பொங்கலுக்கு படம் வந்தால் மேபி பெரிய படங்களும் இருக்குது, சின்ன படங்கள் இருக்குது, எல்லா படங்களையும் பொங்கலுக்கு கண்டிப்பாக போட்டிப்படும். லால் சலாம் இருக்குது, அரண்மனை 4 இருக்குது, தங்கலான் இருக்குது, மற்றும் நிறைய படங்கள் இருக்குது. ஸோ இப்படி ஒரு படம் வரும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட், 100 கோடிக்கு மேலே பட்ஜெட் சொல்கிறீங்க சார். ஸோ தனியாக விடலாமே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க, ஆனால் இப்படி போட்டி போட்டு விடக்கூடிய காரணம் என்ன? நான் இன்னும் பொங்கல் ரிலீஸ்னு சொல்லவே இல்லை. நீங்கள் நினச்சிக்கிட்டா நான் பொறுப்பு இல்லை அதுக்கு. நாங்கள் இன்னும் சொல்லலை, நாங்கள் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ரிலீஸ் டேட்டை பார்க்கும்போது இன்னும் ஒரு நாள் தான், அப்புறமா நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம். ஒரு நாளில் சொல்லுவோம் நம்ம. ஸோ அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இப்படி ரிலீஸ் பண்ணமா அப்படின்ற டிசிஷனை வந்து ஞானவேல் சார் எடுத்துகிட்ருக்காரு. அவர் பேசிகிட்டு இருக்காரு, அதாவது எல்லா டீம் கிட்டும் பேசிகிட்ருக்காரு, கரெக்டான ரிலீஸ் டேட் தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே. அடுத்ததாக ஞானவேல் ராஜ் சார் வந்து கண்டிப்பாக அவரை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெட் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த பட்ஜெட் வந்துச்சுன்னு. விக்ரம் சாரை பற்றி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு படத்துக்கு அப்புறம் பேசப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் ஞானவேல் ராஜ் சார் இந்த விக்ரம் சாரை பற்றி என்ன சொன்னாங்க? இல்லை, அவர் என்ன சொன்னார்னா இது விக்ரம் சாரனுடைய ஒரு அல்டிமேட் உழைப்பு அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் உங்களுக்கு டீசர்லேயே காமிக்க போது. நீங்கள் எப்படி மேக்கிங்கில் பார்த்தீங்க அல்டிமேட் உழைப்புனா, அவர் ஐ படத்தில் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம், அது ரொம்ப உடம்பை வருத்தி அவர் கஷ்டப்பட்டு பண்ணார். ஆனால் இந்த படத்தில் அவர் பண்ணது வேற, ஒரு வீரனுடைய வாழ்க்கையாக போர் வார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் இந்த படத்தில். ஸோ அதை நீங்கள் டீசர்லேயே ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருப்பார் ரஞ்சித் சார், அது பாருங்கள், அப்போயே உங்களுக்கு தெரியும் இது என்ன மாதிரி உழைப்பு, என்ன மாதிரி ஒரு படமாக வரப்போகுது, அதில் விக்ரம் சாருக்கு எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு லேண்ட்மார்க் படமாக அவர் கரியில் அமைய போகுது, அதே மாதிரி ஸ்டுடியோ கிரீனுக்கு அமைய போகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகே. பேன் இந்தியா படமாக இருக்குமா? கண்டிப்பாக பேன் இந்தியா படம் தான், கண்டிப்பாக இது பேன் இந்தியா படம் தான். அதுக்காக தான் நான் சொன்னேன் வந்து ஈவெண்ட் எல்லாம் இங்கே மட்டும் இல்லை, ஹைதராபாத், பாம்பே அப்படின்னு எல்லா இடத்தையும் பிளான் பண்ணுறது காரணமே அந்தளவு இந்த படத்தை பேன் இந்தியா லெவலில் பொசிஷன் பண்ணணும் தான் ஞானவேல் சார் கிளியர் கட்டாக டார்கெட் கொடுத்துருக்காரு. என்டையர் டீம் அதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம். ஓகே. அதாவது என்டையர் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இந்த படம் வந்து பெரிய லெவலில் ரீச் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி இந்த பேன் இந்தியா லெவலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய பிளான். ஓகே சார், கண்டிப்பாக அந்த ப்ரொமோஷன்லாம் அடுத்தடுத்து நடக்குன்னு நினைக்கிறேன். ரசிகர்கள் இப்போ சமீப காலமாக வச்சிருக்க ஒரு பெஞ்ச் மார்க்கு 100 கோடியே கடந்து போயிடுச்சு சார். 400 கோடி வருமா, 500 கோடி வருமா, 1000 கோடி அடிக்குமான்னு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்காங்க. ஸோ வாட்ச் ஒரு ஒப்பீனியன், இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கும்போது என்னென்ன? இல்லை, இதுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இப்போதைக்கு நம்ம அந்த ப்ரொடக்ஷன் போவேனா, அது ரிலீஸ் அப்போ நம்ம பேசுவோம். இப்போதைக்கு வந்து என்னன்னா இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில், ஏன்னா ஒரு சார்பேட்டா மட்டும் திரையரங்கில் வந்து தான் எவ்வளோ ஓடி இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இந்த படம் திரையரங்கான படம், திரையரங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அது நான் எதுக்காக அந்தளவு நான் டீசரை பார்த்து அவ்வளோ அற்புதமாக சொன்ன காரணமே,
அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய போகுது. நாங்கள் வந்து உடனே இப்போ தீபாவளிக்கு வந்து இந்த படம் இந்த டீசர் வந்து எல்லா திரையரங்கும் வரும், அதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு, சென்சர் பண்ணியாச்சு டீசரை. நாங்கள் வந்து எல்லாமே திரையரங்களை கொண்டு வரணும், இதை வந்து ஸ்க்ரீனில் காமிக்கணும் அந்த டீசரை அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவு ஒரு திரையரங்க அனுபவத்தை இந்த படம் கொடுக்க போகுதுன்னு. அப்போது அதுக்கான கலெக்ஷனை அது கண்டிப்பாக கொண்டு வரும். ஓகே, அது எவ்வளோ வரும் அப்படின்றதெல்லாம் அப்போ நம்ம பேசுவோம். ஓகே, அப்போ விக்ரம் சார் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, பட் இது அவரோட இது வரைக்கும் வச்சதில் கெரியர் பெஸ்ட்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. இப்போது அவருக்கு அடுத்தடுத்து எப்போவுமே வந்து அவர் தன்னை வந்து அடுத்தக்கிட்ட தான் கொண்டு போவார். அவர் வந்து குறைச்சி பண்ணே மாட்டார் ஒர்க்கை. அவருடைய கெரியரில் இது வந்து இப்போ அடுத்த மைல்ஸ்டோன் படமாக இந்த படம் இருக்கும். ஓகே சார், கண்டிப்பாக. அடுத்ததாக பெஞ்ச் மார்க் 1000 crores சொன்னேன் சார். ஸோ அதில் இப்போ முக்கியமாக நம்ம தமிழ் சினிமா எல்லாரும் எதிர்பார்த்த படம் லியோ. லியோ பெஞ்ச் மார்க் 1000 crores எப்படி சார் அடிக்கும்? நான் 1000 crore உங்கள்கிட்ட இன்டர்வியூலே சொன்னேன், அதாவது அது லலிதாரே சொல்லிட்டாரு. லலிதா அவரோட இன்டர்வியூல் என்ன சொல்லியிருக்காரு, இந்த படம் 1000 crore பண்ணாது அப்படின்னு அவரே சொன்னார். அதாவது 1000 croreக்கெலாம் வாய்ப்பு இல்லைன்னு. அதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு நார்த் இந்தியா சப்போர்ட் இல்லை. இப்போ நார்த் இந்தியா என்பது மிகப்பெரிய மார்க்கெட். இப்போ நீங்கள் RRR எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் வந்து KGF2 எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே வந்து 400 crore வந்து நார்த் இந்தியாவில் மட்டும்தான் கொண்டு வந்தது. அது வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த 1000 crore என்ற ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். எந்த படம் அந்த பிரேக் த்ரூ அச்சீவ் பண்ண போதும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போது ரஜினி சார் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி போயிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 170 படத்திலே அமிதாப் பச்சன் எல்லாம் கொண்டு வந்துட்டு அதை 12 லெவலில் பொசிஷன் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்ததாக 171 இதே மாதிரி தான் இருக்கும். அவர் 12 லெவலில் தான் பொசிஷன் பண்ணுவார். ஸோ முதல் 1000 crore படம்ன்றது ஒரு பேன் இண்டியா படமாக இருந்தால் தான் பண்ண முடியும். பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் இருக்கணும், பேன் இண்டியா லெவலில் அங்கே ப்ரொமோஷன் பண்ணணும். அதை ரஜினி சார் பண்ணுவார் கண்டிப்பாக. ரஜினி சார்லாம் வந்து இதை தயங்க மாட்டார், ட்விட்டர்லேயே வந்து இவ்வளோத்தளவு அப்ரிஷியேட் பண்ணி அமிதாப் பச்சன் அவர்களை வெல்கம் பண்ணியெல்லாம் போட்டிருந்தார். ஸோ அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த 1000 croreன்றதையே நீங்கள் நினச்சி பார்க்க முடியும். ஓகே, இப்போதைக்கு இருக்கிற படங்களில் வந்து எப்படி பார்க்கணுன்னா இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாறுதா இல்லையா? ஒரு படமும் என்னன்னா இண்டஸ்ட்ரி ஹிட், அதாவது தமிழ் சினிமாவுடைய எல்லையை தாண்டிச்சா இல்லையா? இப்போ தமிழ் சினிமாவோட எல்லையை எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெயிலர் தான். இப்போ ஜெயிலர் வந்து பொன்னியின் செல்வன் 1 அண்ட் விக்ரம் எல்லாத்தையும் பீட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாறி இருக்கு. இப்போ தான் ஒரு 2 months ஆச்சு. இப்போ அந்த இண்டஸ்ட்ரி ஹிட் ஒரு 650 crore இருக்குல்ல, அதை இந்த படம் தாண்டுதா இல்லையான்னு நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் பேச முடியும். சஸ்டெயின் ஆகுதா இல்லையா இந்த கலெக்ஷன்? ஓப்பனிங்ன்றது ஒரு 6 நாள் லீவ் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே எல்லாம் ஒரு படத்தை போய் பார்த்துருவாங்க. அதுவும் ஒரு பெரிய நடிகை நடித்த படம் சோலோ ரிலீஸ் ஆகுது வச்சிங்களேன், ஆப்வியஸ்லி எல்லாரும் போய் அந்த படத்தை பார்த்துருவாங்க. அது வந்து அந்த படத்துக்கு கிடைக்கிற அந்த வீக்கெண்டுக்கான கலெக்ஷன், அந்த எக்ஸ்டெண்டட் ஹாலிடேயில் கிடைக்கிற கலெக்ஷன். ஆனால் ரியல் கலெக்ஷன் என்பது செகண்ட் வீக் எப்படி சஸ்டெயின் பண்ணுது, அது சஸ்டெயின் ஆனால் தான் உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாறுதா இல்லையா சொல்ல முடியும். இப்போ ஜெயிலர் அந்த மாதிரி சஸ்டெயின் ஆகி 5-6 வாரங்கள் ஓடிச்சு, விக்ரம் அதே மாதிரி ஓடிச்சு, பொன்னியின் செல்வன் 6-7 வாரம் ஓடிச்சு, 50 நாள் ஓடிச்சு. இப்போ அந்த மாதிரி இந்த படம் வந்து சஸ்டெயின் பண்ணி போதா அப்படின்னு பார்க்கணும். போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாறும். அதுவரையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு என்னுடைய பாயிண்ட் என்னன்னா அந்த எக்ஸ்டெண்டட் ஹாலிடே வீக்கெண்டில் அந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போதுன்றது வெயிட் பண்ணி. தமிழகத்தில் 17 கல்வி நிறுவனங்களை கொண்டு கல்வி சேவையில் 50 ஆண்டுகாலம் சிறந்து விளங்கும் முகமது சதக் கல்வி குழுமம் பச்சையப்பாசில் தீபாவளி கொண்டாட்டம் பச்சையப்பாசில் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை.